முடியென்றால் சாதிக்க முடியும். பல பேர் முயற்சி செஞ்சு சாதிச்சிருக்காங்க. அந்த வரிசையில நாம இப்ப பார்க்க போறது கபடி பிளேயர் பிரபஞ்சன். நான் உங்க ஃப்ரெண்ட் விஜய் ஸ்ரீ. வாங்க இப்ப வீடியோக்குள்ள போகலாம். May 29, 1993 சேலம் டிஸ்ட்ரிக்ட் சங்ககிரி என்னும் ஊர்ல பிறந்தவங்க தான் பிரபஞ்சன். பிஎஸ்என் இன்ஜினியரிங் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி திருநெல்வேலியில் படிச்சாங்க. எப்படி கபடி பிளேயர் ஆனாங்க சொல்றேன் கேளுங்க. பிரபஞ்சனோட அப்பா ஒரு கபடி பிளேயரா இருந்தாங்க. அவங்க கபடி விளையாடுறத பார்த்து தானும் ஒரு கபடி பிளேயர் ஆகணும் அப்படின்னு ஆசைப்பட்டாங்க. அதுக்கான முயற்சியும் எடுத்தாங்க. அதனால பிரபஞ்சனோட அப்பா மிஸ்டர் சுவாமி அப்பன்ட்ட தன்னோட மகனான பிரபஞ்சனை கூட்டி போய் விட்டாங்க. மிஸ்டர் சுவாமி அப்பன் இந்தியன் கபடி பிளேயரா இருந்தாங்க. பிரபஞ்சன் கபடியை கற்றுக்கவும் ஆரம்பித்தாங்க. பிரபஞ்சனோட கபடி ஜனி 2008 செவன் பிரதர்ஸ் தாலியூர் சேலம் டிஸ்ட்ரிக்ட் டீம்லேருந்து ஆரம்பிச்சிது. 2010 சாய் அதாவது ஸ்போர்ட்ஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா சேலம் டிஸ்ட்ரிக்டில் ஜாயின் பண்ணாங்க. 3 இயர்ஸ் அங்கே இருந்தாங்க. அதன் பிறகு தன்னோட வீட்டுக்கே வந்துட்டாங்க. தன்னோட வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் லோக்கல் டோர்னமெண்ட் ஏதாச்சும் ஃபெஸ்டிவல்னா வர மேட்சஸ் அதில் மட்டும் விளையாடிட்டு இருந்தாங்க. தன்னோட வாழ்க்கை என்ன இப்படியே முடிஞ்சிருமோ, நம்மளோட லைஃப் இப்படியே ஆகிடுமோ, நம்மளால் அச்சீவ் பண்ண முடியாதா அப்படின்னு ஃபீல் பண்ண காலமும் உண்டு. தன்னை சுற்றி இருக்கவங்களாம் உனக்குலாம் எதுக்கு கபடி, உன்னால் கபடியில் எதுவுமே செய்ய முடியாது, உன்னால் கபடியில் சாதிக்கவே முடியாது, சரியான ஃபிட்னஸ் இல்லை, வெயிட் இல்லை, உனக்கு எதுக்கு கபடி அப்படிலாம் கேட்டு ரொம்ப டிஸ்கரேஜ் பண்ணாங்க. இருந்தாலும் இஎம்இ போபால் செலெக்ஷன் மேட்சுக்கு போனாங்க. அப்போ மிஸ்டர் ராஜேஷ் இவங்களுக்கு ஃபுல் சப்போர்ட்டாக வந்தாங்க, நிறைய ஹெல்ப்பும் பண்ணாங்க. என்னால் முடியாது அப்படின்னு சொன்னாங்க. பேச்செல்லாம் காதல் வாங்காமல் யார் என்ன சொன்னாலும் கவலை இல்லை, என்னால் முடியும் அப்படின்னு சொல்லி தன்னோட கோலை மட்டும் நினச்சி முயற்சி செஞ்ச பிரபஞ்சனுக்கு பலனும் கிடைச்சிது. ப்ரோ கபடி செலெக்ஷன் மேட்ச்சில் செலக்டும் ஆனாங்க. ப்ரோ கபடிக்குள்ளே என்டரும் ஆனாங்க. பிரபஞ்சனோட ப்ரோ கபடி ஜர்னி யூ மும்பாலேருந்து ஸ்டார்ட் ஆச்சு. சீசன் 3ல யூ மும்பைக்காகவும், சீசன் 4ல தெலுங்கு டைட்டன்ஸ்க்காகவும், சீசன் 5ல தமிழ் தலையர்ஸ்க்காகவும், சீசன் 6ல குஜராத் ஃபார்ட்டின் ஜெயின்காகவும், சீசன் 7 பெங்கால் வாரியர்ஸ்க்காகவும் விளையாடினாங்க. என்ன தான் தன்னோட லட்சியமான ப்ரோ கபடி விளையாண்டாலும் ஸ்டார்டிங்கில் அவங்களுக்கு ஒரு நல்ல வரவேற்பு கிடைக்கவே இல்லை. சில மேட்சஸ் மட்டும்தான் விளையாட முடிஞ்சுது. அதிலும் பல இன்ஜுரிஸ் இருந்தனால அவங்களால பல மேட்சுகள் விளையாட முடியாமையே போச்சு. சீசன் 5 தமிழ் தலையர்ஸ்னால வாங்கப்பட்டாங்க பிரபஞ்சன். சீசன் 5 பிரபஞ்சனுக்கு ஒரு டெபியூட் சீசன்னு சொல்லலாம். அப்போதைய தமிழ் தலைவர் கோச்சாக இருந்த காசிநாதன் மாஸ்கன் சார் பிரபஞ்சனுக்கு ஸ்டார்டிங் 7ல விளையாடுறதுக்கு வாய்ப்பு கொடுத்தாங்க. அந்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்திக்கிட்ட பிரபஞ்சன் நிறைய பாயிண்ட்ஸும் ஸ்கோர் பண்ணாங்க. பிரபஞ்சன் விளையாடுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் கிடைச்சிது. நிறைய பாயிண்ட்ஸும் ஸ்கோர் பண்ண முடிஞ்சுது. 2 ஆர் டெய்லியும் நிறைய பாயிண்ட்ஸ் ஸ்கோர் பண்ண முடிஞ்சுது. அப்போலேருந்து பிரபஞ்சனுக்கு ஃபேன்ஸ் பட்டாலுமே உருவாச்சு. ஆரம்பத்தில் பயத்தோடு விளையாண்ட பிரபஞ்சன் நாளடைவில் பயம்லாம் விலகி ஃப்ரீயாக விளையாட ஆரம்பித்தாங்க. மார்னிங் ஒர்க் அவுட், ஈவினிங் ஒர்க் அவுட், மெடிடேஷன் தன்னோட உடம்பு ஃபிட்டாகவும் வச்சுருக்காங்க. அதனால் பாயிண்ட்ஸ் நிறைய ஸ்கோர் பண்ண முடிஞ்சுது. ஹேண்ட் டச் தன்னோட சிக்னேச்சர் மூவாகவும், டுக்கியை தன்னோட ஸ்பெஷல் ஸ்கில்லாகவும் வச்சுருந்தாங்க. சீசன் 6 குஜராத் ஃபார்ச்சின் ஜெயின்காக விளையாண்டாங்க பிரபஞ்சன். அந்த ஆண்டு இறுதி போட்டி வரைக்கும் போக முடிஞ்சுது. இருந்தாலும் கோப்பின் பண்ண முடியல. அடுத்த ஆண்டு சீசன் 7 பெங்கால் வாரியர்ஸ்க்காக விளையாண்டாங்க பிரபஞ்சன். அந்த ஆண்டு ஃபைனல் வரைக்கும் போக முடிஞ்சுது, கப்பும் வின் பண்ண முடிஞ்சுது. இப்படி தான் வெற்றிகரமாக தன்னோட கபடி பயணத்தை ஆரம்பித்தாங்க பிரபஞ்சன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் கபடி பிளேயர் ஆகணும்னு ஆசைப்பட்டாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.